டியர் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் டு ஆல். டுடே டேக் அப் த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, 9th சாப்டர், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அரசு அமைப்புகள். அரசு அமைப்புகள் என்னென்ன துறைகள் அரசு அமைப்புகளாக இருக்கிறது, அரசு துறையில் என்னென்ன தொழில் வளங்கள் மேம்பட்டு இருக்கிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, முன்னாடி நிறுவனங்களில் ப்ரைவேட் கம்பெனியுடைய ஃபீட்பேக் தான் நம்ம பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான தொழில்நுட்பத்தையும் நம்ம நாட்டில் வந்து தொழில் புரியலாம், இங்கிருந்தும் வேறு நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தொழில் அமைப்பை நம்ம ஈடுபடுத்தலாம், அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா, அரசுத்துறை அரசு அமைப்புகள் எங்கெங்கே இருக்குது, எப்படியெல்லாம் செயல்படுது, அது தனியார் மயமாக்குதலிருந்து எப்படி தவிர்த்து அரசு மயமாக்க முயற்சிப்பது, நாட்டுடைமையாக்கம் எப்படி செய்யப்படுகிறதுன்னு தான் நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஹேஸ் எ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கெயின்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இன் மோஸ்ட் of the countries of the world in recent years. அதாவது பொது நிறுவனங்கள், வியாபார அமைப்புகள் ஒரு வடிவமைப்பாகவும் தற்காலிகத்தில் உலக அளவில் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு அமைப்பாகவும் இது செயல்படுகிறது. During the 20th century, various governments started participating இன் இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது 20th century பொறுத்த வரைக்கும் அரசு தொழில் அரசுகள் வந்து தொழில் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இதற்கு முன்பாக அரசாங்கம் சட்டை இயற்றுவதை வந்து பாதுகாத்தலையும் மட்டுமே தான் அது செய்திருந்தது, பாதுகாத்தலை மட்டும்தான் அது செஞ்சிருந்தது. ஆனால் இப்போது ப்ரீவியஸ்லி த ரூல் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் லிமிட்டட் ஓன்லி த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஹெல்ப்டு ஆல் ரவுண்ட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரொவைட் என்டர்பிரனர்ஸ் ஒர்க்கடு ஒன்லி ஃபார் த ப்ராஃபிட் மோட்டிவ். அதாவது ப்ரைவேட் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ப்ராஃபிட் மோட்டிவோடு தான் இருப்பாங்க. லாப நோக்கோடு தான் வந்து செயல்படுவாங்க தவிர, மக்களுக்கு சேவை புரியணும், மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களும் எனக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ ஷேர் வருது, இவ்வளோ ப்ராஃபிட் வருது, எப்படி நான் ப்ராஃபிட்டை அதிகமாக ஏர்ன் பண்ணணும், அதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க தவிர, சேவை புரியத்தோ இல்லை மற்ற விதமான ஹெல்ப் பண்ணத்தோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதுதான் வந்து அரசு துறை வந்து பார்த்திங்கன்னா, பொதுமக்களுக்கு தேவையானது மட்டும்தான் அரசு துறை வந்து செயல்படும். பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை, நுகர்வோர் வந்து சுரண்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றுமோ அதுதான் வந்து இந்த அரசு அமைப்புகளில் வந்து நம்ம படிச்சுன்னு இருக்கணும். இதில் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, துறைவார் நிறுவனங்களுடைய இயல்புகளை பற்றி இதை பார்க்குறோம். நம்ம இந்த அரசு அமைப்புகளுடைய துறைவாரி நிறுவனங்கள் என்னென்ன துறைவாரியாக இது வந்து பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கான அந்த வரையறுக்கப்பட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்னா இறுதியான ஒரு பொறுப்புகள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்புகள் தான் வந்து அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் லீஸ் வித் அ மினிஸ்டர் கன்சர்ன்ட் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார் த அஃபேர்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அதாவது துறைவார நிறுவனங்களுடைய பொறுப்புகள் என்பது அத்துறையினுடைய அமைச்சகத்துடன் தொடர்புடையதான், அதனுடைய அமைச்சகத்துடன் தொடர்புடையது தான் அந்த துறைவாரி அமைப்பு. அது இல்லாமல் இது பாராளுமன்றத்துக்கோ அல்லது அரசு மாநில அரசினுடைய சட்டமன்றத்துக்கோ பதில் சொல்லும் பொறுப்புடையதாக இது அமைகிறது. இந்த துறைவாரி அமைப்பு பார்த்திங்கன்னா, த மினிஸ்டர்ஸ் இன் டர்ன் டெலிகேட்டட் ஹேஸ் அத்தாரிட்டி டவுன்வர்ட்ஸ் டு வேரியஸ் அதர்ஸ் மேனேஜ்மெண்ட் லெவல்ஸ்
இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அதாவது துறைவார நிறுவனங்களுக்கு அத்துறையினுடைய அமைச்சகத்திடம் அதிகாரம் கீழ்நோக்கியவாறு அதிகாரிகளுக்கு செல்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு துறைவாரி இருக்காங்கன்னா மேலே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு இஷ்யூஸாக சொல்லியிருப்பாங்க, நீ இந்தந்த துறைக்கு இந்த செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றமோ அரசினுடைய மாநில அரசோ என்ன பண்ணுவாங்கல்ல, அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்வாங்க. அப்போ பரிந்துரை செய்யும் போது அதுக்கு இருக்கிறவங்க வந்து இதை செயல்படுத்துவாங்க. இதுதான் வந்து அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டல் ஃபினான்சிங், அதாவது அரசனுடைய நிதி உதவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் ஃபினான்ஸ்டு த்ரூ ஆனுவல் பட்ஜெட். இப்போ ஆனுவல் பட்ஜெட்டெல்லாம் போன ஆண்டு பட்ஜெட்டெல்லாம் செலுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அது சொல்கிறாங்க. அப்ரோப்ரியேஷன்ஸ் பை த பார்லிமெண்ட் ஆஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், த ரெவன்யூஸ் ஆஃப் த அண்டர்டேக்கிங் ஆர் பெய்டு இன் டு த கவர்மெண்ட் டெசரரி, இன் டு த கவர்மெண்ட் டெசரரி. அதாவது பாராளுமன்றம் அல்லது அந்த சட்டமன்றத்தினுடைய ஆண்டு வரவு செலவு இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டுடைய வரவு செலவு, அதாவது பாராளுமன்றமோ இல்லை சட்டமன்றமோ ஆண்டு அறிக்கைன்னு ஒன்று வெளியிடணும். ஆமாம், எப்போவுமே எந்த வருஷமாக இருந்தாலும் சரி அந்த ஃபினான்சியல் இயர், ஃபினான்சியல் இயரில் என்ன பண்ணுவாங்க, அவங்க பட்ஜெட் போடுவாங்க. அப்போ பட்ஜெட் போடும்போது என்னென்ன பட்ஜெட் அவங்க வந்து நிறைவேற்றினாங்க, ஒரு வருஷத்தில் என்னென்ன அவங்க செயல்பட்டாங்க, எந்த உதவியை வந்து மக்களுக்கு செய்தாங்க, எவ்வளோ ரூபாயில் மக்களுக்கு பட்ஜெட்டை ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆண்டு வருமானத்தை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஆண்டு வரவு செலவு வந்து காட்டணும். அதாவது பொதுமக்களிடையே அவங்க வந்து தெரியப்படுத்தணும், அந்த பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்கிட்டையும் அவங்க வந்து காட்டணும். இதுதான் அவங்களுடைய ரூல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்டு ஆடிட், அக்கௌண்டிங் அண்டு ஆடிட். த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் த சப்ஜெக்ட் டு த நார்மல் பட்ஜெட்டிங், அக்கௌண்டிங் அண்டு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் விச் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது துறைவாரி நிறுவனங்களுடைய சாதாரண வரவு செலவு கூட திட்டமிடல் கணக்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க, திட்டமிடல் கணக்கியல் மற்றும் தணிக்கை நடைமுறைகளை வந்து அரசின் அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும் சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது என்ன ரோட்வே ரயில்வே எல்லாத்துக்குமே வந்து இது அக்கௌண்டிங்கும் இந்த ஆடிட்டும் வந்து கன்ஃபார்ம் தேவை. ஏன்னா பட்ஜெட்டு எந்த அளவுக்கு ஒதுக்குறாங்களோ அந்தளவுக்கு ஆடிட்டும் அக்கௌண்டிங்கை கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்போது கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணது வந்து ஒரு அரசாங்கம் வந்து எப்பவுமே ஒத்துக்காது. ஒரு பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறாங்கன்னா 20 கோடி ரூபாய் வந்து ரயில்வேக்கு ஒதுக்குறேன், 20 கோடி ரூபாய்க்கு வந்து நான் வந்து வேறு ஏதாவதுக்கு செலவு பண்ணுறேன், பில்டிங்ஸ் ஒர்க்ஸோ இல்லை இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கோ நான் ஒதுக்குறேன் அப்படின்னு பண்ணும்போது அதுக்கான தேவைகளை வந்து அந்த கணக்கு வழக்குகளெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதில் தான் வந்து சொல்லப்படுறாங்க. இதுதான் அக்கௌண்டிங் அண்டு ஆடிட், எல்லாத்துலேயும் இருக்குது அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு பை சிவில் சர்வெண்ட், சிவில் சர்வெண்ட் பார்க்கும்போது இதனுடைய மேலாண்மையை பற்றி சொல்லுறாங்க. என்னென்ன மேலாண்மை அப்படின்னு பார்க்கும்போது த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஸ் மேனேஜ்டு பை சிவில் சர்வெண்ட் ஹூ ஹேர் சப்ஜெக்ட் டு சம் சர்வீஸ், அதாவது சாரி சேம் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஹேஸ் அப்ளிகபிள் டு சிவில் சர்வெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். துறைவார நிறுவனங்களில் அரசு அலுவலர்களோ மேலாண்மை செய்கின்றன. இந்த துறைவாரி, இந்த துறைவாரியாக இருக்கும்போது அரசு அலுவலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து மேலாண்மை செய்கிறது, மேனேஜ்மெண்ட் பண்ணது. அப்போது அவங்க என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரசு அலுவலர்களுக்கு பணி சூழல் எவ்வாறு உள்ளதோ அதை ஒத்த பணி சூழல் இயங்கும் நிலவுக்கு அவங்க வந்து அமைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நான் தான் கவர்மெண்ட்டு டாஃப் ஹெட்னு வச்சுக்கிங்களேன், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்னு வச்சுக்கிங்க, ஒரு அலுவலர் அதிகாரி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்,
மற்ற கீழே இருக்கிற பணியாளர்களுக்கு என்ன பண்ணுவேன், என்னுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை தான் செய்யணும், நீங்கள் அந்த ஒர்க்கை தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பணி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் அவங்களை வந்து என்ன பண்ணுவேன், வடிவமைப்பேன். ஆமாம், நீங்கள் அந்த ஒர்க்கு தான் செய்யணும், நீங்கள் எந்த ஒர்க்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன். இதுதான் வந்து அரசு துறை வாரியில் செய்யப்படுறாங்க. அடுத்ததாக என்ன பார்க்கும்போது, சவரேஜ் ஹியூமிலிட்டி, அதாவது சட்ட விலக்களிப்புன்னு சொல்லுவாங்க. ஹியூமிலிட்டி, த டிபார்ட்மெண்ட் அலைன்ட் அண்டர்டேக்கிங் கெனாட் பி ஷோடு எனிபடி வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது அரசினுடைய ஒப்புதல் இன்றி எந்த நிறுவனமும் இந்நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதை அரசுக்கு ஒப்புதல் இன்றி எந்த நிறுவனமும் வழக்கு தொடர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து சட்ட விலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேவரேஜ் இம்யூனிட்டி. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் டாபிக்கு.